ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்மார்ட் தமிழ். உக்ரைனின் பாக்முத் நகரை ரஷ்யா கைப்பற்றி விட்டதாக கூறப்படும் நிலையில் அந்த நகரம் ஆக்கிரமிக்கப்படவில்லை என உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டில் ஹிரோஷிமா நகரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், உக்ரைன் இராணுவத்தினரின் இரகசிய தகவல்களை பொதுவெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாது என்றார். நிலைமை கடினமாக இருப்பதாகவும், பொதுமக்கள் சுற்றி வளைக்கப்பட்டால் கடினமான சூழ்நிலை ஏற்படும் என்றும் உக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்தார். மேலும் பாக்முத் நகரின் அழிவுகள் ஹிரோஷிமாவை நினைவூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய ஜெலன்ஸ்கி அவர்கள், இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை அனுப்பியதற்கான ஆதாரம் இல்லை எனவும் குறிப்பிட்டார். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.